தமிழ் தடப்பவர் போற்றும் புத்த மதத்தை ஜப்பானியர்களும் சரி ஜப்பானிய சமூக வரலாற்றியல் ஆய்வாளர்களும் சரி இந்திய துணைக்கண்டத்தை வடக்கிந்திய சமஸ்கிருத மற்றும் புத்த மத கண்ணோட்டத்திலேயே பலகாலம் நோக்கி வந்தனர் இந்திய துணைக்கண்டத்தின் வேற்றுமைகள் குறித்தோ அல்லது தீபகற்ப இந்தியா என்று சொல்லப்படக்கூடிய தென்னிந்தியாவின் தனித்துவம் குறித்தோ அவர்கள் சுத்தமாக ஆர்வம் காட்டவில்லை அறிந்திருக்கவும் இல்லை இந்த கூற்றை தகர்த்தெறிந்து தமிழ் கலாச்சாரத்தின் பெருமையை ஜப்பானில் மட்டுமல்ல சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் பரப்பியவர் பேராசிரியர் நொபுரு no no tradition in Japan thats a study of Dravidian or South Indian studies before me, nobody studied you know, south South Indian history, so that is why in Japan, there was no tradition for the, the Dravidian or South Indian studies, so that is the, among you know Dravidian. Tamil Tamil is is, is the most important among, you know, Dravidian, that that uh, well, languages. And there are many historical sources. So, that is why I selected பேராசிரியர் காரசீமா பண்டை தமிழர் வரலாற்றையும் சமூக அமைப்பினையும் ஆய்வு செய்யும் பொருட்டு தமிழகத்தில் தனது மனைவியோடு குடிபெயர்ந்தது மட்டுமன்றி தமிழ் மொழியையும் கற்றுத் தேர்ந்தார் மொழியியல் வாயிலாகவும் புராதன கல்வெட்டுக்களை ஆய்வு செய்வதன் மூலமாகவும் தமிழ் கலாச்சார வரலாற்றை அதன் தனிச்சிறப்பை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை உலகுக்கு நிரூபணம் செய்தவர் பேராசிரியர் காரசீமா அவரது ஆய்வு முறை குறித்து இருவேறு கருத்துக்கள் இருந்தபோதிலும் பேராசிரியர் காரசீமா அவர்களின் ஆராய்ச்சியும் அவரின் ஆராய்ச்சி முடிவுகளும் சர்வதேச ஆய்வாளர்களால் பெரிதும் மதிக்கப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் சர்வதேச மாணவராக சேர்ந்த காரசீமா சோழர் கால வரலாறு குறித்த ஆய்வு மேற்கொண்டார் அடுத்ததாக உதக மண்டலத்தில் இரண்டு ஆண்டுகள் தங்கியிருந்து தொல்லியல் ஆய்வு நடத்தினார் பின்னர் டோக்கியோ சென்று டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரையிலான தமிழக இடைக்கால வரலாற்றில் குறிப்பாக சோழர் மற்றும் விஜயநகர காலத்திய சமூக வரலாற்றில் நிபுணத்துவம் பெற்றார் காரசீமா சம் விஜயனால் கிங்ஸ் ஜெய் ஜம் சேத் ஹிந்து சுருதராண சாம்ராஜ் மீன்ஸ் ஹிந்து சுருதரான மீன்ஸ் ஆஃப் கோர்ஸ் யூ யூனோ ஹிந்து கிங்ஸ் த இஸ் சுல்தான் நமாங் ஹிந்து கிங்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மற்றும் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் காரசீமா அவர்கள் தமிழகத்தில் மேற்கொண்ட ஆய்வு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதன் ஒரு அங்கமாக சோழர் காலத்து கல்வெட்டுக்களை நுடுக்கமாக ஆய்வு செய்தார் காரசீமா மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட சோழர் கால கல்வெட்டுக்களை அறிவியல் மற்றும் புள்ளியியல் முறையில் அணுகுகிறார் காரசீமா தமிழக கல்வெட்டுக்கள் குறித்து ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகள் ஆய்வு செய்த பேராசிரியர் காரசீமா இடைக்கால தமிழ் மொழியில் மட்டும் சுமார் அறுபது ஆயிரம் கல்வெட்டுக்கள் இருப்பதாக கண்டறிந்தார் இதில் பெருமை கொள்ளத்தக்க செய்தி என்னவென்றால் சமஸ்கிருதம் உள்ளிட்ட வடக்கிந்திய மொழிகளில் இருந்த கல்வெட்டுகளின் மொத்த எண்ணிக்கையை காட்டிலும் தமிழ் கல்வெட்டுகளின் எண்ணிக்கை இரு மடங்கு அதிகம் என்பதுதான் ஆனால் இதில் உள்ள சோகம் என்னவென்றால் சமஸ்கிருத மற்றும் வடக்கிந்திய கல்வெட்டுக்களை ஆய்வு செய்வதற்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் சரித்திர தனித்தன்மை கொண்ட தமிழ் கல்வெட்டுக்களை ஆய்வு செய்வதற்கு தரப்படுவதில்லை என்பதுதான் இதற்கு சமஸ்கிருதமே உயர்ந்தது என்ற கலாச்சார மேலாதிக்க கொள்கைகளே காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் இந்திய வரலாற்றை சமஸ்கிருத வரலாறாக முன்னிறுத்துவதிலேயே இந்திய அரசியல்வாதிகளும் பெருவாரியான வரலாற்றுத்துறை ஆய்வாளர்களும் ஆர்வம் காட்டுகின்றனர் என்றும் காரசீமா ஆதங்கம் ஆதங்கம் தெரிவித்துள்ளார் பண்டை கால கல்வெட்டுக்கள் நிறைய உண்மைகளை நம் காதுகளில் ஒழிக்க தயாராக உள்ளன நாம் தான் அதனை செவிமடுப்பதில்லை என்று காரசீமா குறிப்பிடுகிறார் உதாரணமாக பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த திருக்கச்சூர் கல்வெட்டுக்களை ஆய்ந்த காரசீமா அந்த பகுதியில் வாழ்ந்த ஐந்து பிராமண சகோதரர்கள் நடத்தி வந்த கொலை கொள்ளை மற்றும் கற்பழிப்பு குறித்து கண்டறிகிறார் அந்த ஐந்து பிராமண சகோதரர்களின் அட்டூழியங்களை அடக்க உள்ளூர் மக்கள் மிகவும் சிரமப்பட்டனர் என்றும் அவர்களில் இருவரை மட்டுமே பிடிக்க முடிந்தது என்றும் எஞ்சிய மூவர் தங்களை பிடிக்க வந்த காவலாளிகளை கொன்றுவிட்டு தப்பிவிட்டதாகவும் திருக்கச்சூர் கல்வெட்டு குறிப்பிடுவதாக காரசீமா தெரிவிக்கிறார் நிலப்பிரபுக்களாக இருந்த பிராமணர்களுக்கு எதிராக இந்த காலகட்டத்தில் தான் எதிர்ப்பு வலுக்கிறது அந்த எதிர்ப்பலை பிராமணர்களுடைய மேலாதிக்கத்துக்கு எதிராக கேள்வி எழுப்பினாலும் சாதிய அமைப்பை தகர்ப்பதற்கு பதிலாக தமிழ் சமூகம் சாதிய கொடுமையை தொடர்ந்து தக்க வைத்துவிட்டது விட்டது என்றும் வேதனை தெரிவித்துள்ளார் பேராசிரியர் காரசீமா தமிழ் தடம் டைத்தவர் தாமு